வணக்கம். இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஹனி கேக் செஞ்சுருக்கோம். இந்த ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கேக் செய்கிறதுக்காக நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த குக்கரில் வந்து கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணின சால்ட். இது நடுவில் ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இது இப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கேக் மிக்ஸர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா பொருட்களையும் இந்த கப்பில் தான் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ 2 கப் மைதாவுக்கு 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கலாம். 1 கப் அளவு குக்கிங் ஆயில், அதாவது நான் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்காதீங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ 2 கப் மைதாக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நம்ம விஸ்க் இல்லைனா ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு சலடையை எடுத்து அதில் 2 கப் மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸில் இதை அப்படியே சலித்துக்கோங்க. இப்போ இந்த 2 மிக்ஸையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப திக்காக தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து குக்கர்லேயும் அது போலவே அவன்லேயும் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ பெரிய ட்ரேவை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன், சின்ன ட்ரேவை குக்கரில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரும் ஆல்ரெடி சூடாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்குவோம். முதல்ல ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கு வந்து நம்ம விசிலும் கேஸ்கெட்டும் எடுத்து வச்சுக்கலாம், வெளியே தேவையில்லை. ஸோ இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பாருங்கள், வேகலைன்னா ஒரு குச்சி வச்சு பாருங்கள், வேகலைன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் நம்ம கேக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அவலில் வச்ச கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து யூஸ்வலி பேக்கரியில் பார்த்தோன்னா மேலே இருக்கிற பாட், அப்புறமா சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக க்ரீம் அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால அப்படியே விட்டுக்குவோம். ஸோ இந்த சிரப்புக்காக ஹனி சிரப், அப்புறமா வந்து ஜாம் எல்லாம் போட்டும் நம்ம இதில் போட்டு தடவை போகிறோம். அதுக்காக நான் ஜாம் ஹனி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஹனி சிரப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க் எடுத்து நம்ம கேக் மேலே இது மாதிரி குத்தி விட்டுக்கலாம். ஸோ ஹனி சிரப்புக்காக முதல்ல ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சமும் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுலேயே தண்ணியை விட்டுக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் அளவு சுகருக்கு, இதை வந்து சுகர் நல்லா கரையட்டும். ஸோ கையில் தொட்டு பார்த்தா ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லே. இப்போ 1 ஸ்பூன் சுகருக்கு நான் 2 ஸ்பூன் அளவு ஹனி எடுத்துக்க. ஸோ ஹனி போட்டோடனே ஃபுல் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்முடைய ஹனி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் மேலேயே இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அதே கடாயில் நம்ம 2 ஸ்பூன் அளவு ஜாம் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எடுத்திருக்கிறது மிக்சட் ஃப்ரூட் ஜாம். ஸோ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு ஹனியை விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
லோ ஃப்ளேம்லேயும். ஸோ இப்போது நம்மளுடைய இந்த ஜாம் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கேக் மேலேயும் இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம உங்கள்கிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தது, அதை ஹாஃப் அன் அவர் ஃப்ரீசரில் வச்சு அப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையே தான் இப்போ நான் இது மேலே போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹனி கேக்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் கத்தி. ஸோ அப்போ தான் வந்து நல்லா அழகாக வரும். ஸோ இப்போ நம்ம ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.